கைஸ் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணாலே ட்ரெண்டிங்காக இந்த ரீல்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ரொம்பவே ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்றத சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸில் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. சர்ச் ஆப்ஷனில் டாங்லி டெக் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், www.danglitech.in. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ட்ரெண்டிங் அப்படின்னு போடுங்க. ட்ரெண்டிங் போட்டவுடனே ஹவு டு கிரியேட் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல் வீடியோன்னு இருக்கும், அந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட் வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த போஸ்ட்டில் அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா டைமர் வந்து ஓடிட்டுருக்கும், அதுக்கு மேலே இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ ஆப்போட நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப்கட் அண்ட் ஏதாவது ஒரு விபிஎனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து விபிஎன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, அது ஏதாவது ஒரு விபிஎன், நோ இஷ்யூ, ஓகேங்களா? ஸோ விபிஎன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்வரில் கனெக்ட் ஆகிடும். ஏன் சொல்கிறேன்னா, விபிஎன் கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த எடிட்டிங் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும், அதுக்காக தான். ஸோ அந்த எடிட்டிங் அப்ளிகேஷன் நேம் வந்து கேப்கட், அதுக்குமே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்லேயே இருக்குது ரெண்டுமே. ஸோ கீழே ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆப்பில் மேலே சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பாய் 2022 அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து வரும், ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட்னு கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் 29 ஃபோட்டோ வந்து நல்ல கிளியரான ஃபோட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோ எஃபெக்ட்டுக்காக ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ 29 ஃபோட்டோவே நீங்கள் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அந்த ப்ரிவியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், உங்களோட வீடியோ வந்து எப்படி இருக்குன்றத காட்டுவாங்க. மேலே ரெண்டு டெக்ஸ்ட் இருக்கும், அதை வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். கீழே டெக்ஸ்ட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுமே ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிட்டேன். எடிட்டை கிளிக் பண்ணி தேவையான டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான், மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக இந்த வீடியோ வந்து உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரிலையும் அந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுற நேரம், உங்களோட இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆடியோ யார் போட்டாங்களோ அவங்களோட லோகோ வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி யூஸ் ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோவை பப்ளிஷ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் ரீச் வந்து அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் இந்த வீடியோ வந்து சாங் வந்து எந்த மூவி ப்ரோன்னு கேட்டிருக்காங்க, விளம்பர இடைவேளை, ஓகேங்களா? ஸோ இந்த யூஸ் ஆடியோ கிளிக் பண்ணி அந்த நம்மளோட வீடியோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு தேவையான கேப்ஷன் என்டர் பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்லாம் போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ இன்னுமே ரீச் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. சேம் இதே மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஃபோட்டோவை வச்சு ட்ரெண்டிங்கான ரீலை வச்சு மறக்காத இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ.